துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஓய்வின்றி வேலை செஞ்சுட்டு இருப்போம். பிறரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், அவள் ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு கேட்டுன்னு இருப்போம். சில நேரங்களில் நம்மளை நம்ம கவனிச்சிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதனால் இன்றைய தினத்தில் பொதுவாக எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. யாரேனும் அவசரமாக வெளியில் போனோம் வான்னு கூப்பிட்டா, வேண்டாம் இன்றைக்கி நான் அந்த காரியத்தை பண்ணல, கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஓய்வெடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வருமானங்கள் வந்து சேரும், வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். காலை வேளையில் குடும்பத்தில் சிறு சிறு சலப்பளப்புக்கும் திருப்பி மாலையில் அது மாறிடும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசினாலும் உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியறதுக்கு உண்டானதாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பேசுவேன். இன்றைக்கி அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இவா பேரில் இதை கொடுத்தோம்னா இவா கச்சிதமாக முடிப்பாங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதேனும் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.